முதல் நேற்று நைட் இன்ஸ்டாகிராம் நோண்டிட்டு இருக்கும்போது எதாச்சியா வனிதாக்காவோட ஸ்டோரி ஒன்று பார்த்தேன். அதை பார்த்தவொன்னே எனக்குள்ள ஒரு சின்ன ஷாக். அப்படி என்ன ஸ்டோரினா? அது நடிகை வனிதா விஜயகுமார் திருமண அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அதன்படி தனது நீண்ட கால நண்பரான நடன இயக்குனர் ராபர்ட்டை வருகிற 5ஆம் தேதி திருமணம் செய்வதாக அறிவித்துள்ளார். வனிதாக்கா, கிண்டல் அடிக்கிறவங்க கிண்டல் அடிக்கதான் செய்வாங்க, அவங்களுக்கு வேற வேலை வட்டி கிடையாது, அவங்க போய் சூசைட் பண்ணிப்பாங்க. இந்த வீடியோ எதுக்காகனா, வனிதாக்காவை கிண்டல் பண்றதுக்காகவோ, அவங்க கேரக்டரை பத்தி தப்பா பேசுறதுக்காகவோ இல்ல, எனக்கு இந்த கல்யாணத்தை பத்தி ஒரு சில சந்தேகங்கள்லாம் இருக்கு, அதை உங்ககிட்ட கேக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. வீடியோக்குள்ள போலாமா? அந்த பயா இருக்கணும்டா. உங்களுக்கு பயந்தெல்லாம் இல்ல, அத பத்தி பேச வேணாமே. பயந்தோரி பயந்தோரி போல இருக்காங்க. பயந்தோரி பய பயந்தா உங்களை பக்கோடா டே போடா. ஒரு பக்கம் செலிபிரிட்டிஸ்லாம் டைவர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஜெயம் ரவி, தனுஷ், ஜீவ் பிரகாஷ்னு லவ் பண்ணி மேரேஜ் பண்ணவங்களே டைவர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் டைவர்ஸ் ஆனவங்களாம் 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 2வதுன்னு இல்லை, 2, 3, 4வது கல்யாணம்னு அசால்ட்டாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது ரெண்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் 30 வயசு, 40 வயசு, 50 வயசு ஆகியும் கல்யாணம் பண்ணாமல் சிங்கிளாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு என்ன சந்தேகம்னா, கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கிறது பெஸ்ட்டா, கல்யாணம் ஆகி ரெண்டு பேருக்குள்ளே ஒத்து வரலன்னா அவங்கள விட்டு பிரிஞ்சு வந்துடுறது பெஸ்ட்டா, அப்படி பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தனியாக இருக்காமல் குழந்தை குட்டின்னு யாரையும் கண்டுக்காமல் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறது பெஸ்ட்டா? ஏன்னா இப்போ ரீசெண்டாக நடக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு ஒரே குழப்பமாக இருக்கு. அழகான மனைவி அன்பான துணைவி அமைந்தாலே பேரின்பமே. இது ரெண்டுத்துல எதிரா உண்மை? கல்யாணம் பண்ணலன்னா நமக்கு அடுத்த சங்கதின்னு ஒண்ணு இல்லாம போயிடும்னு சொல்றீங்க, கல்யாணம் பண்ணா நிம்மதி போயிடும்னு சொல்றீங்க. சரி, ஃபர்ஸ்ட் கல்யாணம் தான் ஒழுங்கா மேல, 2வது கல்யாணம் பண்ணலான்னு பண்ணா மானம் போயிடும்னு சொல்றீங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. சரி, நானே ஒரு முடிவுக்கு வரேன். கல்யாணம் பண்ணிக்காம இருந்தா லாபத்து, கல்யாணம் பண்ணா லாபத்து. ஸோ லிவ் இன் ரிலேஷன்ஷிப் தான் பெஸ்ட் அண்ட் சேஃப். ஆமே கரெக்ட். டெல்லியில் காதலனுடன் லிவிங் டுகெதரில் வாழ்ந்த இளம்பெண் ஸ்ரத்தா பாக்கர் என்ற பெண்ணை காதலன் அஃப்தாப் அமீன் படுகொலை செய்து 35 துண்டுகளாக வெட்டி வீசிய வழக்கு விசாரணையில் நாள்தோறும் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி வருகின்றன. என்னங்கடா, இந்த நாட்டில் எனக்கு வாழ்வே பிடிக்கல. ஃப்ரீடமா நல்லா நடந்து கண்டுபிடிக்கும். ஃபஸ்ட்டு கல்யாணம் செட் ஆகலைன்னு 2வது கல்யாணம் பண்ணாங்க, 2வது கல்யாணம் செட் ஆகலைன்னு 3வது கல்யாணம் பண்ணாங்க, இப்போது 3வது கல்யாணமும் செட் ஆகலைன்னு 4வதாக ஒரு கல்யாணம் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. அது உண்மையாக பொய்யான்னு தெரில, பட் இப்படி செட் ஆகலைன்னு கல்யாணத்துக்கு மேலே கல்யாணமாக பண்ணிக்கிட்டுறதுக்கு பதிலாக ஏன் செட் ஆகலை, நமக்குள்ளே என்ன பிரச்சனைன்னு கொஞ்சம் யோசித்து அந்த பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்றைக்கி இத்தனை கல்யாணம் பண்ணியிருக்க தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இன்னொருத்தவங்க பர்சனலை பற்றி பேசக்கூடாது தான், பட் எல்லோரும் இதே மாதிரி ஆரம்பிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? இதுக்கு முன்னாடி அவங்கள பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அந்த வீடியோவில் நிறையா தப்பாக பேசியிருக்கேன். ஸோ இனிமேல் அந்த மாதிரி தப்பெல்லாம் நடக்காது. தெரிஞ்சிட்டேன். அப்படியா?